ஓம் சாந்தி. 7/11/2020 முதல் 13/11/2020 முதல் ஒரு வார காலத்திற்கான வரதானம் பார்க்கலாம். 7/11/2020 வரதானம். உள்ளடக்கும் சக்தி மூலம் தவறை கூட சரியானதாக ஆக்கக்கூடிய விஸ்வ பரிவர்த்தனை செய்யக்கூடியவராக ஆகுக. விளக்கம்: பிறருடைய தவறை பார்த்து சுயம் தான் தவறு செய்யாதீர்கள். ஒருவேளை ஒருவர் தவறு செய்கின்றார் என்றால் நாம் சரியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தொடர்பின் தாக்கத்தில் வரக்கூடாது. யார் அவ்வாறு பிற தாக்கத்தில் வருகின்றார்களோ அவர்கள் சோம்பேறி ஆகி விடுகின்றார்கள். நான் சரியான வழியில்தான் செல்வேன் என்று ஒவ்வொருவரும் பொறுப்பு எடுத்து கொள்ளுங்கள். ஒருவேளை பிறர் தவறு செய்கின்றார்கள் என்றால் அந்த சமயம் உள்ளடக்கும் அதாவது பொறுமை சக்தியை பயன்படுத்துங்கள். பிறருடைய தவறை குறிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு சகயோகம் கொடுங்கள். அதாவது சகயோகத்தால் நிறைத்து விடுங்கள். அப்பொழுது விஸ்வ பரிவர்த்தனை காரியம் சகஜமாக நடந்தேறி விடும். 8/11/2020 அன்றைய வரதானம்: ஞானம் நிறைந்தவர் என்ற விசேஷதா மூலம் சம்ஸ்காரங்களில் மோதலில் இருந்து தப்பிக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமமாக அன்பானவர் மற்றும் சாட்சி ஆகுக. விளக்கம்: சம்ஸ்காரங்களோ கடைசி வரை சிலருக்கு தாசியினுடையவனாக தாசியினுடையவையாக சிலருக்கு ராஜா உடையவையாக இருக்கும். சம்ஸ்காரங்கள் மாறட்டும் என்று காத்திருக்காதீர்கள். ஆனால் என் மீது யாருடைய பிரபாவம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒன்று ஒவ்வொருவரின் சம்ஸ்காரங்களும் வெவ்வேறு மாயாவின் ரூபத்தை எடுத்துக்கொண்டும் வருகின்றன. அதனால் எந்த ஒரு தீர்வையும் மரியாதையின் கோட்டுக்குள்ளே இருந்தவாறு செய்யுங்கள். பலவிதமான சம்ஸ்காரங்கள் இருந்தபோதும் மோதல் இருக்கக்கூடாது. இதற்காக ஞானம் நிறைந்தவர் ஆகி தாமரை மலருக்கு சமமாக விலகியவராகவும் சாட்சியாகவும் இருங்கள். ஒன்பது 11/2020 அன்றைய வரதானம்: பணிவு என்ற கவசத்தின் மூலம் வீணானவை என்ற ராவணனை எரிக்கக்கூடிய உண்மையான அன்பானவர் உதவியாளர் ஆகுக. விளக்கம்: யார் எவ்வளவுதான் உங்களுடைய குழுவிற்குள் குறையை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி செய்யட்டும், ஆனால் சிறிது கூட சம்ஸ்காரம் சுபாவத்தின் மோதல் தென்படக்கூடாது. ஒருவேளை யாராவது நிந்தனை கூட செய்யட்டும், அவமரியாதை செய்யட்டும், ஆனால் நீங்கள் புனிதமான துறவி போல ஆகிவிடுங்கள். ஒருவேளை யாராவது தவறு செய்தாலும் கூட நீங்கள் சரியானவராக இருங்கள். யாராவது சண்டை போட்டாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு அன்பினுடைய தண்ணீர் கொடுங்கள். இது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி, இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்து நீங்கள் அதில் எண்ணெயை ஊற்றாதீர்கள். பணிவு என்ற கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். பணிவு இருக்கும் இடத்தில் அன்பு மற்றும் சகயோகம் கூட அவசியம் இருக்கும். 10/11/2020 வரதானம்: சாகார தந்தையே, சாகார தந்தையை பின்பற்றி முதல் நம்பர் பெறக்கூடிய முழுமையான ஃபரிஸ்தா ஆவீர்களாக.
முதல் நம்பரில் செல்வதற்கான சுலபமான சாதனமாவது. முதல் நம்பரில் இருக்கக்கூடிய பிரம்மா தந்தையை மட்டுமே பாருங்கள். அநேகரை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவரை பாருங்கள் மற்றும் ஒருவரை பின்பற்றுங்கள். நாமோ ஃபரிஷ்தா ஹம்சோ என்ற மந்திரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது பிரம்ம பாபாவிற்கும் தங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்கிவிடும். பிறகு அறிவியலின் இயந்திரம் தனது வேலையை ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் சம்பூர்ண ஃபரிஸ்தாக்கள் தேவதைகளாக ஆகி புதிய உலகத்தில் அவதரிப்பீர்கள். எனவே சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆவது என்றாலே சாக்கார தந்தையை பின்பற்றுவது. பதினொன்று பதினொன்று 2020 வரதானம். யஜ்ய சேவையின் மூலம் சர்வ பிராப்திகளின் பிரசாதத்தை பெறக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரி ஆகுக. சங்கமிபத்தில் ஆல்ரவுண்டு சேவையின் வாய்ப்பு கிடைப்பதும் கூட டிராமாவில் ஒரு லிஃப்ட் ஆகும். யார் அன்போடு யஜ்யத்திற்கான ஆல்ரவுண்டு சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளின் பிரசாதம் தானாகவே கிடைத்துவிடுகிறது. அவர்கள் நிர்விக்னமாக இருப்பார்கள். ஒரு தடவை சேவை செய்தார்கள் என்றால் 1000 தடவை சேவைக்கான பலன் கிடைத்துவிடுகிறது. சதா ஸ்தூல மற்றும் சூட்சும நங்கூரம் இடப்பட்டிருக்க வேண்டும். யாரையும் திருப்திப்படுத்துவது என்பது அனைத்திலும் பெரிய சேவையாகும். விருந்தோம்பல் செய்வது அனைத்திலும் பெரிய பாக்கியமாகும். 12/11/2020 வரதானம். ஒளி உடலின் மூலம் சேவை செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட டபுள் லைட் பிரகாசமானவராக மற்றும் லேசானவராக ஆகுக. விளக்கம்: எப்படி ஸ்தூல உடலின் மூலம் சாக்கார ஈஸ்வரிய சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறீர்களோ அப்படி தனது ஆகார அதாவது ஒளி உடலின் மூலம் ஒளி பிழம்பு நிலையின் சேவையும் கூடவே செய்ய வேண்டும். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனையின் விருத்தி அதாவது வளர்ச்சி உண்டானது போல இப்போது தமது சூட்சுமமான சரீரங்களின் மூலமாக சிவசக்தியின் இணைந்த ரூபத்தின் காட்சியை வழங்குவதன் மூலமாக தந்தையின் காட்சி கொடுத்தல் மற்றும் செய்தி கிடைப்பதற்கான காரியம் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சேவைக்காக கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எந்தவிதமான கர்ம பந்தனத்திலும் இருந்து விடுபட்டு எப்போதும் டபுள் லைட் ரூபத்தில் இருங்கள். 13/11/2020 அன்றைய வரதானம். ஈடுபாடு என்ற அக்னியின் மூலம் ஒரு தீபத்தினால் பல தீபங்களை ஏற்றக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. தீபாவளி அன்று ஒரு தீபத்தை வைத்து பல தீபங்களை ஏற்றுவார்கள். தீபாவளி கொண்டாடுவார்கள். தீபத்தில் நெருப்பு இருக்கும். அதேபோன்று தீபங்களாகிய உங்களிடத்தில் ஈடுபாடு என்ற தீபம் இருக்கிறது. ஒவ்வொரு தீபமும் ஒரே ஒரு தீபத்திலும் ஈடுபாடு வைத்து விட்டால் அதாவது ஒரே ஒரு தீபத்திடம் ஈடுபாடு வைத்து விட்டால் இதுதான் உண்மையான தீப மாலை ஆகும். ஆக தீபமாகிய நான் ஈடுபாட்டுடன் இருந்து நெருப்பாக ஆகி தனது வெளிச்சத்தின் மூலம்
அஞ்சானத்தின் இருளை போக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாக இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.